காஷ்மீர் மாதிரி சில்லுன்னு தான் இருக்கு, ஆனா இப்போலாம் சில் கிளைமேட் இருக்கிறதே இல்லை. ஏன்? இயற்கையை மனிதன் அழித்துக் கொண்டே இருந்தால் வெப்பமயமாதலால் குளிர்ந்த காற்றை பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டும். அதுதான் உங்கள் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, கீழே இறங்குங்கள். ஜீபூம்பா தொடங்கட்டும், கம்பளம் கீழே இறங்கட்டும். ஜீனி, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? Guys, they are picking leaves. But I don't know what's the purpose of picking these leaves. கண்ணுதா நாத்த சிங்கர நாத்த மணியகார ஹட்டி.
குழந்தைகளே, சென்று அவர்களிடம் உரையாடுங்கள். ஹலோ, நீங்க ஏன் இந்த இலையெல்லாம் பறிக்கிறீங்க? இந்த இலையெல்லாம் பறிச்சு என்ன பண்ணுவீங்க? குழந்தைகளா, இது தேயில. இது மெஷினோட உதவி இல்லாம கைகளால பறிக்க கூடிய தேயிலைகள். இங்கு விளையிற இந்த தேயிலைகள் உலக புகழ் பெற்றவை. இது டீ தயாரிக்க பயன்படுது. ஓ, இன் ஆர் ஜெனரேஷன் ரோபோட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் ஆர் டூயிங் திஸ் வொர்க். வி ஹேவ் நெவர் தாட் ஹியூமன்ஸ் வுட் ஹேவ் டன் ஆல் திஸ் வொர்க். இந்த நுணுக்கமான வேலையெல்லாம் மனுஷங்க செய்யற மாதிரி வருமா? நாங்க இந்த தொழிலை கடவுளா நினைச்சு செய்யறோம். ரோபோட் செய்யுமா? செல்லங்களே, இப்போது மூன்றாவது பொருளை எடுங்கள். வாட் அன் அரோமா, இட் ஃபில்ஸ் இன் தி ஏர். ஆமாம், இதில் டார்ஜிலிங்கை சேர்ந்த பீகோ என்னும் டீ வகையும் உள்ளது. அது வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் விளையக்கூடியது. இந்த பாக்ஸ்ல எல்லாம் என்ன இருக்க போகுதுன்னு அசால்ட்டா இருந்தேன். இத சுத்தி இருக்கிற ஹிஸ்டரிய பாக்கும்போது சர்ப்ரைஸ்டா இருக்கு. எக்ஸாக்ட்லி, இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கோம் இந்த ஜீனி? அதை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே நின்று வெட்டி கதை பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? புறப்படலாம் அடுத்த இடத்தை நோக்கி. ஜி பூம்பா தொடங்கட்டும், கம்பளம் மேலே பறக்கட்டும்.